அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் படம் இதில் உள்ள எடுத்துக்காட்டு பதினொன்று புள்ளி ஒன்று ஏழு அல்லது எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் ஒன் செவன் இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் இதற்கு எடுத்துக்காட்டு பதினொன்று புள்ளி ஒன்று ஏழு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எட்டு வெள்ளை மற்றும் நாலு கருப்பு பந்துகள் கொண்ட ஒரு கூடையிலிருந்து இரு பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அதாவது எட்டு வெள்ளைப்பந்து நாலு கருப்பு பந்து இருக்கோ கூடையிலேருந்து ரெண்டு பந்தை எடுக்கிறோமா ஓகேவா தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு கருப்பு பந்துக்கும் ரூபாய் இருபது வெல்லும் தொகையாகவும் கருப்பு பந்து எடுத்தால் இருபது ரூபா கிடைக்கிது ஓகேவா வெல்லுது தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு வெள்ளை பந்துக்கும் ரூபாய் பத்து தோற்கும் தொகையாகவும் கருதுங்க பந்து எடுத்துட்டால் தோற்ற மாதிரி கணக்கு ஸோ பத்து ரூபா வந்துட்டு லாஸ் ஆகுது எதிர்பார்க்கப்படும் வெள்ளும் தொகை மற்றும் பரவற்படி காண்க வெல்லும் தொகை தான் நம்மளுக்கு கா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதோட பரவற்படி கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டு பந்து நாலு கருப்பு பந்துன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம ரெண்டு பந்தை வந்துட்டு எடுக்கணும் இதில் இருந்து ரெண்டை மட்டும் எடுக்கணும் அது எப்போனாலும் இருக்கலாம் இப்போ வெள்ளைப்பந்தம் நான் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன் கருப்பு வந்து பிளாக் பீன்னு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கருப்பு வந்து அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபது ரூபா வந்துட்டு ஜெயிக்கிறோம் ஓகேவா அது இது பந்தை எடுத்தோம் அப்படின்னா பத்து ரூபா நம்மளுக்கு லாஸ் ஸோ மைனஸ்ன்னு போட்டிருக்கேன் இப்போ மொத்தம் எத்தனை பந்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எட்டே நாளைக்குன்னா பன்னெண்டு பந்து பன்னெண்டுலேருந்து நம்ம ரெண்டை தான் எடுக்க போகிறோம் அதாவது டுவெல் சீட்டும் எத்தனை வலி இருக்குது அதாவது என்ஆஃபஸ் என்ஆஃபஸ் தான் வந்துட்டு இது எத்தனை வலி இருக்குது மொத்தம் இப்போ ரெண்டுமே வெள்ளையாக இருக்கலாம் ரெண்டு கருப்பாக இருக்கலாம் அப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஓகேவா டுவெல்த் சீட்டுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று கீழே ரெண்டுன்னு இருக்கா ஸோ டுவெலில் வந்துட்டு நம்ம டுவெல் ஃபேக்டோரியல் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படி எழுத தேவையில்லை ஈஸியாக பண்ணிடலாம் ரெண்டுன்னு இருக்கிறதுனால ப ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் எழுதுனா போதும் பன்னெண்டு பதினொன்றுன்னு எழுதுனா போதும் கீழே ரெண்டுன்னு இருக்கனால அது டூ ஃபேக்டோரியல்னு எழுதணும் பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று பை டூ ஃபேக்டோரியன்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று ஒரு ரெண்டு ஆறு பன்னெண்டு அப்போ அறுபத்தாறு அறுபத்தாறு வழியில் நம்ம வந்துட்டு ரெண்டு பந்தை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் இப்போது அதே இது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற பந்து வந்துட்டு ரெண்டுது வந்துட்டு வெள்ளையாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெண்டுதுமே கருப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஒன்று வெளில ஒன்று கருப்புன்னு இருக்கலாம் ஓகேவா இப்படி நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது இப்போது ரெண்டுமே வெள்ளையாக இருந்ததுன்னா எப்படி பண்ணணும்னா அதுக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம் நம்மளுக்கு நம்ம எட்டு பந்து வந்துட்டு வெள்ளையாக இருக்குது ஸோ எட்டுலேருந்து ரெண்டு பந்தை எடுத்தால் தான் அது வந்து நம்மளுக்கு வெள்ளையாகவே இருக்கும் ரெண்டுமே ஸோ நம்ம எயிட் சி டூ அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் எட்டு இன்ட்டு ஒம்போது பை டூ ஃபேக்ட் ஒன்றுனா ரெண்டு இன்ட்டு ஒன்று எழுதிக்கிறேன்

ஆறு வழியில் நம்ம ரெண்டு வெல் கருப்பு பந்தை எடுக்கலாம் ஒரு வெள்ளை ஒரு கருப்பு அப்படின்னா மொத்தம் வெள்ளை பந்து எட்டு எட்டுலேருந்து ஒன்று எடுக்கிறோம் அப்புறம் நாலு சி ஒன் அதாவது மொத்தம் நாலு கருப்பு பந்து அதுலேருந்து ஒரு கருப்பு பந்து ஓகேவா ரெண்டுமே நம்மளுக்கு நடக்கணும் சரி இன்ட்டு பண்ணிக்கணும் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை அப்போ தான் ஒரு வெள்ளை பந்தும் கிடைக்கும் ஒரு கருப்பு பந்தும் கிடைக்கும் எயிட் சி ஒன்னா எட்டு இன்ட்டு ஃபோர் சி ஒன்னா நாலு ஸோ எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வழியில் நம்ம ஒரு வெள்ளை பந்தையும் ஒரு கருப்பு பந்தையும் எடுக்கலாம் நம்ம எக்ஸுங்கிறத வந்துட்டு வெல்லும் தொகைன்னு எடுக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு வெள்ளும் தொகைக்கு தான் எதிர்பார்ப்பு அப்புறம் பரவற்படி இந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஸோ வெல்லும் தொகையை எக்ஸுன்னு எடுக்கிறேன் நம்மளுக்கு கருப்பு பந்து தான் வெல்லுது எதோ ரூபா இருபது ரூபான்னு சொல்லியிருந்தேன் வெள்ளை கலர் பந்து வந்து தோற்குது பத்து ரூபாய் நம்ம எதை எக்ஸுன்னு எடுத்தோமோ அதை வந்து ப்ளஸ்ஸுன்னு வச்சுக்கணும் இன்னொருதை மைனஸ்ன்னு வச்சுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம ரெண்டுமே கருப்பு பந்தாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோடய வெல்லும் தொகை என்னவாக இருக்கும் ரெண்டு இன்ட்டு கருப்புக்கு எத்தனை இருபது ஸோ ரெண்டு இன்ட்டு இருபது நாற்பது நாற்பது ரூபா வந்துட்டு வெல்லும் தொகையாக இருக்கும் அதே இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு வெள்ளை பந்து எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரூபாய் பத்துன்னு இருக்கும் ஓகேவா அப்போ ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அப்போ நம்மளுக்கு வெல்லும் தொகை என்னென்னா மைனஸ் இருபது X of இப்போது ஒரு கருப்பு ஒரு வெள்ளை எடுத்தோம் அப்படின்னா வெள்ளைக்கு வந்துட்டு வெல்லுது கருப்பு வந்துட்டு என்னது ப்ளஸ் பண்ணணும் பத்து ரூபா வந்துட்டு தோற்குது அப்போது இங்கே மைனஸ்ன்னு வரும் இருபதுலேருந்து பற்ற கழிச்சோன்னா பத்து அப்போ ரூபாய் பத்து வந்துட்டு வெல்லுது இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து எக்ஸோட மதிப்பு அப்போது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு மதிப்பு தான் நம்ம வந்துட்டு வருஷப்படி எழுதிக்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நாற்பதை போடுறோம் அடுத்து பத்து அப்புறம் மைனஸ் இருபது இந்த மூணு மதிப்பு இருக்குது அப்புறம் நம்ம மொத்தம்னு ஒன்று எழுதுவோம் இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை அப்படி சொல்லிட்டு ஒன்று எழுதுவோமா நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கைன்னா வேறு ஒன்றும் இல்லை நமக்கு எத்தனை வலின்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ நாற்பதுங்கிறது எது கிடச்சிருக்குன்னா ரெண்டு கருப்பு பந்து கிடச்சிருக்கு ரெண்டு கருப்பு பந்துக்கு நம்மளுக்கு எத்தனை வலின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ இந்த ஆறு தான் நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை ஆறு இதே மாதிரி ஒவ்வொன்றும் எழுதணும் இப்போ பத்துங்கிறது எதுக்கு ஒரு கருப்பு ஒரு வெள்ளைக்கு ஒரு வெள்ளை ஒரு கருப்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்றோன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி அடுத்து மைனஸ் இருபதுங்கிறது ரெண்டுமே வெள்ளை பந்தம் எடுத்தால் ரெண்டுமே வெள்ளை எடுத்தால் இருபத்தெட்டு வலி இருக்குது ஸோ நேர்மார் பிம்பங்களின் எண்ணிக்கை வந்துட்டு இருபத்தெட்டு இங்கே வந்து இருபத்தெட்டு இந்த மூணையும் கூட்டா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும் என்ஆஃப்எஸ் வரணும் கூட்டினா இது முப்பத்தி ப்ளஸ் ஆறு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ப்ளஸ் இருபத்தெட்டு அறுபத்தி ஆறு இப்போ நம்ம நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கணும் அதை ஈஸியாக எழுதிடலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எக்ஸோடுவது அப்படியே எழுதிக்கிறேன் எங்கள் எக்ஸுக்குரியது எஃப்எஃப் எக்ஸுங்கிறது என்ன பண்ணுன்னா இங்கே ஒவ்வொரு இது பை மொத்தத்தை எழுதணும் அப்போது ஆறு பை அறுபத்தாறு என்னதுன்னா அவ்வளோதான் நம்ம அடி கொடுக்குறோமோ கொடுக்கலையோ இதை மட்டும் எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கே முப்பத்தி பை அறுபத்தாறு அடுத்தது என்னது இருபத்தெட்டு பை அறுபத்தாறு இது தான் வந்துட்டு எஃப்எஃப் எக்ஸ் இதெல்லாம் நம்ம கூட்டினோன்னா நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏன்னா நிகழ்த்த நிறை சார்புனால் சமைஷன் ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் வந்துட்டு ஒன்று தான் வேணால் கூட்டி பாருங்கள் பகுதியில் வந்துட்டு அறுபத்தாறுன்னு வரும் மேலே தொகுதியை பார்த்திங்கன்னா தொகுதியை வந்து நம்ம இதை கூட்டினதே அறுபத்தாறு தான் ஸோ அறுபத்தாறு ஈக்வல் டு ஒன்று தான் வந்துடும் எதிர்பார்க்கப்படும் வெல் வெல்லும் தொகை அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை சராசரி தான் of த தான் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கப்படும் தொகை அப்படின்னு சொல்வோம் x என்னது அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் இப்போ நம்ம அப்போ என்ன எழுதணும் இஆஃப்எக்ஸ் x எக்ஸ் எழுதிக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் எழுதணும் xோட மதிப்பு என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு உள்ளது என்னென்னா நாற்பது of x வந்துட்டு ஆறு பை அறுபத்தாறு அப்போது நாற்பது இன்ட்டு ஆறு பை அறுபத்தாறு ப்ளஸ் அடுத்தது பத்து முப்பத்ரெண்டு பை அறுபத்தாறு அப்போ பத்து இன்ட்டு பை அறுபத்தி ஆறு அடுத்து ப்ளஸ் அடுத்து அடுத்த எக்ஸ் என்னதுன்னா மைனஸ் இருபது இருபத்தெட்டு பை அறுபத்தாறு மைனஸ் இருபது இன்ட்டு இருபத்தெட்டு பை அறுபத்தாறு அடி இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இப்படியே நம்ம பிரிக்கலாம் நாற்பதையும் ஆறையும் பெருக்கினா ஆறு நாங்காக இருபத்தி நாலு இந்த சீரோவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அப்போ என்னது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது பை அறுபத்தாறுன்னு வந்துருச்சு அடுத்து நம்ம கீழே அறுபத்தாறு இங்கே போட்டுட்டு பத்து இன்ட்டு முப்பத்ரெண்டு அப்போது நம்மளுக்கு இந்த ஒன்று இன்ட்டு வந்து முப்பத்ரெண்டு இந்த சீரோவை அப்படியே சேர்த்துக்கலாம் மைனஸ் இந்த அறுபத்தாறு போட்டாச்சு இருபது இன்ட்டு இருபத்தெட்டு சீரோவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டும் இருபத்தெட்டையும் பெருக்கணும்னா எட்டு ரெண்டு பதினாறுக்கு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டா நாலு ஒன்று அஞ்சு இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் இரநூத்தி நாற்பது முந்நூற்றி இருபது கூட்டினா ஐநூற்றி அறுபது பை இந்த அறுபத்தாறு மைனஸ் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஐநூற்றி அறுபது பை அறுபத்தாறு ஆன்சர் என்னது பார்த்தாலே தெரியுது சீரோ அப்போது எதிர்பார்க்கப்படும் வெல்லும் தொகை என்னது அப்படின்னா சீரோ தான் அடுத்து நம்ம படி கண்டுபிடிக்கணும் படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா யாஃப் எக்ஸு ஸ்கொயர் தேவை of எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் தேவை இது நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு E of எக்ஸ் இருக்குது ஸ்கொயர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃபார்ம்லால் போட்டுடலாம் of எக்ஸு ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறம் ஒன்றும் இல்லை சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதி அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இன்ட்டு எஃப் எக்ஸ் என்னது நாற்பது அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் நாற்பது ஸ்கொயர் f of x என்ன ஆறு பை அறுபத்தாறு ப்ளஸ் அடுத்து x எக்ஸ் என்னது 10 பத்து ஸ்கொயர் எஃப்ஆஃப் வந்து முப்பத்தி பை அறுபத்தாறு அடுத்து மைனஸ் இருபது ஸ்கொயர் இன்ட்டு இருபத்தெட்டு பை அறுபத்தாறு அவ்வளோதான் இதெல்லாம் இப்போ நம்ம சம் பண்ணிட்டோன்னா x த எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிரும் 40 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும் நானாங்க பதினாறு ரெண்டு சைவர் வரும் ஆறு பை அறுபத்தாறு ப்ளஸ் பத்தை ஸ்கொயர் பண்ணனா ஃபைவ் பை நூறு இன்ட்டு முப்பத்ரெண்டு பை அறுபத்தாறு ப்ளஸ் இங்கே மைனஸ் இருபதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் போயிரும் என்னாயிரும் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இருபதை பண்ணால் ரெண்டு ரெண்டாக நாலு ரெண்டு போட்டுக்கணும் இருபத்தெட்டு பை அறுபத்தாறு இப்போ நம்ம இதை பெருக்கிடலாம் நம்மளுக்கு பெருக்கிட்டே நம்ம அடி கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக பயில் அறுபத்தாறு இருக்குது இங்கே பதினாறு ஆறையும் பெருக்கணும் ஆறு ஆறாக முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு ஒரு ஆறு 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 மூணு ஒம்பது இந்த ரெண்டு சைவரை போட்டுக்கணும் ப்ளஸ் இங்கே அறுபத்தாறு நூறையும் முப்பத்ரெண்டையும் பேருக்குனா முப்பத்ரெண்டு இங்கே ரெண்டு ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும் அடுத்து அறுபத்தாறு நாலு இருபத்தெட்டையும் பெருக்கிட்டு ரெண்டு சைவரை ஆட் பண்ணிக்கிறோம் எட்டு நாங்கா முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு நாலு இரண்டு எட்டு எட்டு மூணு பதினொன்று இதெல்லாம் கூட்டணும் அறுபத்தாறுன்னு வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள் லாஸ்ட் எல்லாத்துலையும் ரெண்டு சைவர் இருக்குது அதை போட்டுக்கிறோம் அடுத்து ஆறு ரெண்டும் எட்டு எட்டு ரெண்டும் பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று பத்து பத்து மூணு பதிமூணு பதிமூணு ஒன்று பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று இதில் மட்டும்தான் அஞ்சு ஸ்தானமே நம்மளுக்கு இருக்குது ஸோ ரெண்டு இதை வந்து நம்ம அடி கொடுக்குறோம் இப்போ இதை ஆறாவாய்ப்பரில் அடி கொடுத்துடலாம் ஒரு ஆறு ஆறு ஒரு ஆறு 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 நான்காய் இருபத்தி நாலு இந்த மூணு சைவர் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஆறு நான்காய் இருபத்தி நாலு அப்போ நாலு தான் நம்ம போடணும் நாலாயிரம் பை பதினொன்று இதான் வந்துட்டு இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் பரவற்படி ஃபார்ம்லா என்ன அப்படின்னா விஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இஆஃப் தி ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நாலாயிரம் பை பதினொன்று மைனஸ் வந்து நம்ம அப்போ கண்டுபிடிச்சோம் என்னது சீரோன்னு வந்துச்சு சீரோ ஸ்கொயர்னால் என்னது 0 தான் ஸோ நம்மளுக்கு பரவர் நாலாயிரம் பை பதினொன்று தான் அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோட இந்த சம் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ